செய்தித்தாள் நம் அண்டை வீட்டு செய்தியிலிருந்து ஆயிரம் கல் தொலைவில் உள்ள நாடுகள் விண்வெளி கோள்கள் ஆகியவற்றில் நிகழும் அதிசய செய்தி வரை நம்மிடம் கூறும் நண்பன் செய்தித்தாள். அதனால்தான் நாம் தினமும் அதன் வருகைக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருக்கின்றோம். ஐரோப்பாவில் உள்ள ரோம் நகரத்தில் ஜான் ஹூடன்பர்க் என்பவர் கிபி 1450 அச்சடிக்கும் முறையை கண்டுபிடித்தார். அவர் முதன் முதலில் விவிலிய நூல் அச்சிட்டார். பின்னர் செய்தித்தாள் வெளியிடும் பழக்கமும் ஏற்பட்டது. அறிவியல் வளர்ச்சிக்கேற்ப செய்தித்தாளை வெளியிடுவதிலும் செய்தித்தாள்களின் அமைப்பிலும் பல மாறுதல்கள் ஏற்றப்பட்டன. செய்தித்தாள் வெளியிடப்படும் கால அளவை கொண்டு செய்தித்தாள்கள் பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. இன்று நம் நாட்டில் பல மொழிகளிலும் தினத்தாள், வார இதழ்கள், வார இருமுறை, இருவார இதழ் என மிக பல செய்தித்தாள்கள் உள்ளன. தினத்தாள் தினமும் ஆங்காங்கு நிகழும் செய்திகளை தரும். பிற இதழ்கள் கட்டுரை, கதைகள், நாடகம் முதலியவற்றை இருந்து வரும். தினத்தந்தி, தினமலர், தினகரன், தி ஹிந்து தமிழ், மாலை முரசு போன்ற தமிழ் செய்தித்தாள்களும், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஆங்கில நாளிதழ்களும் தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் பிரபலமான இதழ்களாகும். அன்றாட நிகழ்ச்சிகள், நீதிமன்றத்தின் தீர்ப்பு, சமுதாய ஊழல்கள், கொலை, கொள்ளை, விளையாட்டு போட்டிகள், அறிவியல், தொழில் சார்ந்த செய்திகள் முதலிய எத்தனையோ செய்திகளை நாம் வீட்டிலிருந்து கொண்டே அறியலாம். வார இதழ்களில் சிறுகதைகள், விஞ்ஞானம், கவிதைகள், இலக்கிய கட்டுரைகள் முதலியன இடம்பெற்று நன்மை இன்புறுத்துகின்றன. மக்களை உயர்த்து செல்லும் பெருமை பத்திரிகைகளுக்கு உண்டு. இன்னும் பத்திரிகைகள் உலக மக்களை ஒரே இனமாக கருதும் ஒருமைப்பாடு வளர்ச்சிக்கும் வைத்திருக்கின்றன. உலகிய அறிவு, மொழி பயிற்சி, வாழ்வாங்கு வாழும் வழி, நகை, உடை, உவகை, வீரம், சோகம் போன்ற பல வகை உள்ள சுவைகளும் படிப்பதால் அமைகின்றது. தொழில் வளரவும் செழிக்கவும், வாணிகம் தழைக்கவும், பொருளாதாரம் செழிக்கவும் செய்தித்தாள்கள் உதவுகின்றன. கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்ற பழமொழி கிணங்க மாணவர்கள் செய்தித்தாள்களை பிறர் சொல்லுவதற்காக அல்லாமல் தமக்காகவே தினமும் ஆர்வத்துடன் கற்க வேண்டும். முக்கிய அரசியல், விஞ்ஞான, இலக்கிய விளக்கங்களையும் புள்ளி விவரங்களையும் குறிப்பெடுத்து தம் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அன்றாட அரசியல் செய்திகளே வரலாறாக பிற்காலத்தில் அமைபவை. இப்போது கூட நாம் இதழ்களில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சிறு குறிப்புகளை கொடுப்பதை எவ்வளவு ஆர்வமாக படித்துக் கொண்டிருக்கின்றோம். சில சமயம் போலீசார் சில எச்சரிக்கைகளை செய்தித்தாள்கள் மூலம் விடுகிறார்கள். அவை நல்ல பயனை தருகின்றன. செய்தித்தாளை நாளும் படித்தறிந்து உலக அனுபவத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும்.